Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் 2ல பயிற்சி 2.4ல மூணாம் கணக்கு பார்க்க போறோம். மூணாம் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளில் என்னாவது உறுப்பை காண்க. தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க, nth term என்னவா இருக்கும்னு உனையே எழுத சொல்றாங்க. அந்த பேட்டர்னை பார்த்துட்டு அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 2, 5, 10, 17 போய்கிட்டே இருக்கு. முதல் டேர்ம் 2 இருக்கு, ரெண்டாவது டேர்ம் 5 இருக்கு, மூணாவது டேர்ம் 10 இருக்கு, நாலாவது டேர்ம் 17 இருக்கு. ஸோ nth டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு a1 = 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கொடுத்துருக்காங்கன்னா 1 + 1 இருந்தால் தான் நமக்கு 2. அடுத்து a2 என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. 5 இருக்கையில் நம்ம 2² + 1 போடுங்க. 2 = 4 + 1 5 வரும். அப்போ இங்கே நான் 1² போட்டுருக்கேன். அடுத்து பாருங்கள், மூணாவது டேர்முக்கு வாங்க. மூணாவது டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10 3² + 1 9 + 1 10 வருதா? அப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குது? நாலாவதுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தேகம்னா கண்டுபிடிச்சிக்கோங்க. 4² + 1 ஸோ 16 × 1 = 17 வருதா? அப்போ இப்படியே போயிட்டே இருந்தால் nth டேர்ம் என்னவா இருக்கும்னா n² + 1. அப்போ நீ அதை கண்டுபிடிக்கணும், இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த nth டேர்மை எழுதணும். இப்போ n-க்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்? 0 எடுத்த உடனே 0, அடுத்து 1/2, அடுத்து 2/3, அடுத்து 3/4, எப்படி வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல்ல 0 ஆயிடுச்சு, அடுத்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம 0/anything அப்படின்னு சொன்னாலுமே ஆன்சர் 0 தான். 0/anythingனாலும் ஆன்சர் 0 தான். இங்கே பாருங்கள், செகண்ட் டேர்மில் கீழே 2 இருக்குது, மேலே 1 இருக்குது. தேர்ட் டேர்மில் பாருங்கள், கீழே 3 இருக்குது, மேலே 2 இருக்குது. அப்போ கீழே என்னன்னா மேலே n-1 இருக்குது. ஓகே, புரியுதா? இங்கே மூணாவது டேர்முக்கு 3 இருக்குது, மேலே அதை விட 1 குறையாக இருக்குது. ரெண்டாவது டேர்ம்னா கீழே 2 இருக்குது, மேலே அதை விட 1 குறையாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு a1 எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 - 1/1, அப்போ 0/1 = 0. ரெண்டாவது டேர்முக்கு வாங்க, n-1/n வருதா? அடுத்து மூணாவது டேர்முக்கு வாங்க, n-1/n வருதா? ஸோ அப்போ nth டேர்ம் என்னவா இருக்கும்னா மேலே n-n ஆகும், 1 ஆகும், கீழே n-1 இருந்தால் கரெக்டாக வரும். ஓகே, புரியுதா? அடுத்து மூணாவது சம் (3, 8, 13, 18) எவ்வளோ கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க? 5-5 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க? 5-5 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து 3 இருக்குது. அப்போ 5-5 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க அப்படிங்கல, நான் இதை எப்படி எழுதலாம்? 1 வேற போடணும், ஏன்னா எண் வந்து இங்கே 1 இருக்குது. ஆனால் அதில் வந்து வேல்யூ கிடைக்கிறது 3 கிடைக்கிது, 5-5 கூட்டிக்கிட்டே போயிருக்கு. ஸோ நான் என்ன போடுறேன் அப்படின்னா 5n-2 போட்டு பார்க்குறேன். அந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடு. எண்ணுக்கு பதிலாக 1 போட்டேன்னு என்ன ஆகும்? 5 - 2 = 3 வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது a2 பாருங்கள். a2 என்ன கொடுத்துருக்கான்? 8 கொடுத்துருக்கான். அப்போ 5 × 2 எண்ணுக்கு பதிலாக 2 போடு. 2 போட்டீங்கன்னா 10 - 2 8 வருதா? அடுத்து 3 பாரு, 5 × 3 15 2 போச்சுன்னா 13 வருதா? ஆட்டோமேட்டிக்காக வருதா? இந்த ஆன்சர்ஸ் வருதா நமக்கு? ஸோ அப்போ nth டேர்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 5n-2 இருக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு டேர்ம்னால 1 போ. அப்போ தேர்ஃபோர் an = 5n-2 இருந்தால் இந்த சீரியஸு கரெக்டாக இருக்கும், இந்த தொடர் வரிசை சரியான தொடர் வரிசையாக இருக்கும். 3 கணக்கு கொடுத்துருக்காங்க, 3 கணக்குக்கு 8வது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே,